அடுத்த த பாயிண்ட் ஜீரோ நம்ம ஒரு மாட்ரிக்ஸ் அந்த மாட்ரிக்ஸ் ஜீரோ ஆர் நல் மாட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா அதோடய ரேங்க் வால்யூ இருக்கும் ரேங்க் ஆஃப் எவரி நான் ஜீரோ மாட்ரிக்ஸ் ஒன் ஸோ எடுத்துக்கூடிய நான் ஜீரோ மாட்ரிக்ஸாக இருந்ததுன்னா வந்து எப்படி இருக்குதுன்னா க்ராட்ர தன் ஆர் ஒன்

இதுக்கு அடுத்த பாயிண்ட் த ரேங்க் of மேட்ரிக்ஸ் ரிமைன்ஸ் invariant under அண்டர் operation ஆப்ரேஷன் ஆர் matrix அண்ட் இருந்ததுன்னா அதோட ரேங்க் வேல்யூ வந்து எப்படி இருக்கு சேம் ரேங்கா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ் த சேம் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் நம்ம ஒரு matrix எடுத்துக்கிறோம் அந்த டிரான்ஸ்போர் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கு ரேங்க் வேல்யூம் நம்ம எடுத்துக்கூடிய ஒரிஜினல் matrix ஓட ரேங்க் value ரெண்டு வந்து எப்படி இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கக்கூடியதா இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எவரி நான் ஸ்கோ சாரி எவரி நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர் கேன் பி ரிடியூஸு டு த ஃபார்ம் எந்த ஃபார்ம்க்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஜீரோ ஜீரோ பை த ஃபைனைட் செயின் ஆஃப் எலிமெண்டரி ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா வேறு ஐஆர் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ ரேங்க் ஆர் அப்படின்னு சொல்லலாம்

அது அல்லது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன நெக்ஸ்ட் அதுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது என்னென்னனு என்னன்னு பார்த்தோம் இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி பைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் ஒரு மாட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து டிடர்மினுட் ஏ அப்படிங்கறத பைன் பண்றோம் நம்ம எடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா த்ரீ பை த்ரீயா இருக்கு

நெக்ஸ்ட் த்ரீ இன்டூ ஜீரோட வால்யூ வந்து என்னவா இருக்குன்னா ஜீரோவா இருக்கும் சரியா சோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த அலமெண்ட் அப்படிங்கறது எது எடுத்துக்கணும் டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் டூ அப்படின்னு எடுத்துனோம் இந்த ரோ இந்த ரோ காலம் அப்படிங்கறது கேன்சல் ஆயிருமா சோ அப்ப ரிமைனிங் இருக்கிறது எது மட்டும் தான் இது ரெண்டி மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் டூ இன்டூ டூ மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட் ஒன் இன்டூ ஜீரோ ஜீரோ நெக்ஸ்ட் இதுக்கடுத்து நம்ம என்ன எடுத்துக்கணும் மைனஸ் ஒன் சோ அப்ப மைனஸ் ஒன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டு இல்லாம ரிமைனிங் இருக்கிறது மட்டும் பார்த்தோம்னா டூ இன்டூ த்ரீ அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி சிக்ஸா இருக்கும் ஒன் டூ ஜார் டூ அப்படிங்கிறது டூவா இருக்கும் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணோம் வர்ற ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டு ஜீரோ சோ நம்மளுக்கு ரேங்க் ஆப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஜீரோவா இருக்கணும் சோ அப்ப இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தன் த்ரீயா இருக்கு சோ இதுக்கடுத்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதிலேயே ஏதாவது ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் சோ இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது எந்த ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் டூ 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 இருக்கக்கூடிய டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் சோ அப்ப எடுத்துட்டு டைரக்டா நம்ம மல்டிபிள் பண்ணலாமா ஒன் டூ சார் டூ

சோ இது ஒரு ப்ராப்ளம் இது வந்து எது எந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா த்ரீ பை த்ரீ இருக்கக்கூடிய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சோ இப்படி இல்லாம த்ரீ பை ஃபோர்க்குண்டான ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ப்ராப்ளத்துல பாக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற ப்ராப்ளம் அப்படிங்கறது எந்த மாதிரி த்ரீ பை போர் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அதாவது ஆப் மேட்ரிக்ஸ் கொயர் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படினா ரோ அன் காலம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கணும் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு ரோவா வந்து ரோவா ஒரு காலத்தை வந்து நெக்லெட் பண்ணிட்டு எப்படி எடுத்துக்கலாம் த்ரீ பை த்ரீ ஃபார்ம்ல வந்து எடுத்துக்கலாம் த்ரீ பை த்ரீ ஃபார்ம்ல எடுக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம இங்க எழுதி இருக்கும் சோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடெர்மெண்ட் வந்து ஃபைன் பண்றோம் சோ அப்ப டிடெர்மெண்ட் ஃபைன் பண்ணலாமா சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எது எடுத்துக்கிறோம் ஒன் எடுத்துக்கிறோம் சோ மைனஸ் ஒன் சோ மைனஸ் ஒன் போட்டாச்சு சோ அப்ப போட்டோம் அப்படின்னா இந்த ரோ அண்ட் இந்த காலத்தை தவிர ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ணலாம் சோ அப்ப மல்டிபிள் பண்ணலாம் லெவன் த்ரீ சார் வந்து எவ்வளவு அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் ஏ த்ரீ நம்ம மல்டிபிள் பண்ணா வர ஆன்சர் வந்து என்னன்னா டுவெல் இருக்கக்கூடியதா இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னா த்ரீ சோ இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறோம் மைனஸ் த்ரீ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டு போவோம் ஸோ அப்போ வந்து மைனஸ் த்ரீ எடுத்தாச்சா ஸோ சேம் அதே மாதிரி இந்த ரோவும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ணலாம் அதே மாதிரி அடுத்த அலமெண்ட்டாக நம்ம எடுக்கக்கூடியது வந்து என்னதுன்னா சிக்ஸ் ஸோ அப்போ இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா

பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ